ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 2023 பத்து மாதங்கள் வந்து வெற்றிகரமாக வந்து நேத்தோடு முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் 2 மாதங்கள் இந்த 2023 முழுசாக முடிய போகுது, சரிங்களா? ஸோ 2024 பிப்ரவரி மந்த்து குரூப் 4 எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு 2022 டிசம்பர் மந்த்தே வந்து டிஎன்பிசி வந்து ஆன்வல் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அப்போத்துலேருந்து எல்லாருக்குமே வந்து குரூப் 4 நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும், சரியா? ஸோ குரூப் 4 நம்ம வந்து கரெக்டாக வந்து 1.5 வருஷங்கள் இருக்குது. இந்த 1.5 வருடங்கள் வந்து நம்ம சரியாக திட்டமிட்டு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம குரூப் 4 கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு சரியான ஒரு திட்டமிடலோட படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் ரெகுலராக அந்த படிச்சுட்டு இருக்கேன் சார், அது ஆனுவல் பிளான் விட்டதுலேருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து போய் படிக்கிற ஒர்க்கை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கானது இல்லை. இல்லை சார், நான் வந்து ஆனுவல் பிளான் விட்டதுலேருந்து நம்ம வந்து அடுத்த மாதம் படிக்கலாம், ஸோ வந்து 2023 நியூ இயர் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம், அப்புறம் பொங்கல் முடிஞ்சு படிக்கலாம், அதுக்கப்புறம் பிப்ரவரி மந்த் முடிஞ்சு படிக்கலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார் வரும்போது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இந்த 10 மாதங்களை வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு இன்னுமே படிக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான், இல்லை வந்து சார் படிக்கணுன்ற ஐடியா நமக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி படித்தா கரெக்டாக இருக்கும்ன்றது புரிய மாட்டேங்குது, கால் ஃபார் வந்த பிறகு நான் படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு இருக்கேன், ஓகே, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற பிறகு படிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுக்கானது தான், சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சு நேரத்தை வீணடிச்சது ஓகே ஓகே, ஏன்னா அப்படின்னா நம்ம கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பலனும் கிடைக்க போகிறதில்ல, ஓகேவா? அப்படி யோசிச்சாலும் அது நிகழ்காலத்துக்கும் நல்லதில்லை, நம்முடைய வருங்காலத்துக்கும் நல்லதில்லை, ஓகேவா? அப்படியே நம்ம கடந்த காலத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா என்ன விஷயத்தை யோசிக்கலாம் அப்படின்னா, கடந்த காலத்தில் நம்ம என்ன தவறுகள்லாம் பண்ணோம் அதை வந்து எதிர்காலத்தில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா, நிகழ்காலத்தில் என்ன பண்ணுறதை பற்றி யோசிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், சரியா? அப்போ கடந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா படிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்திருக்கும், புக் எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், அந்த ப்ராப்ளத்தினால வந்து படிக்காமல் விட்டுருக்கும். இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க, ஏன்னா கமெண்டில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதனால தான் வந்து சார் படிக்கணுன்ற எண்ணம் மட்டுமே எங்கிட்ட இருந்துச்சு, ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் படிக்கவே முடியல, ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு படிக்கணுன்ற ஆர்வம் வருது, இதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி விஷயத்தை பண்ணேன் அப்படின்னா படிக்க முடியுன்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா, இது எல்லாருக்கும் வரக்கூடிய பொதுவான விஷயம் தான், ஓகே. நானும் டிஎன்பிசி படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்ஃபர் கிட்டே வருதுன்னு சொன்னால் தான் நமக்கு வந்து ஒரு எண்ணமே வரும், ஓகேவா? இப்போ கூட நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் கால்ஃபர் இப்போ வருது அப்போ வருதுன்றீங்க, கரெக்டான டைம் சொல்லுங்கள் அப்படின்னா அந்த கரெக்டான டைம் டிஎன்பிசிக்கே தெரியாது அப்படின்னும் போது நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லுவோம் இப்போ வருது அப்போ வருதுன்னு. இது ஏன் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இதன் மூலமாச்சு நம்ம படிக்கணுன்ற ஒரு அலர்ட் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வருன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறது, ஓகேவா? ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து நவம்பர் எண்டில் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க, பிப்ரவரி மந்த் எக்ஸாம் நடக்க போகுது, ஓகேவா? ஸோ அப்படி நம்ம இந்த 10 வருஷத்தை நீங்கள் காலி பண்ணிட்டீங்க, ஓகேவா? இன்னும் இந்த 2 மாதம் இருக்குது, இந்த 2 மாதம் அதாவது ஜனவரி மாதம் சேர்த்தா இந்த 3 மாதம், இந்த 3 மாதம் நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா இன்னும் 1.5 வருஷத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், சரியா? ஸோ இன்னும் 1.5 வருஷத்துக்கு வெயிட் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த 2 மாதத்தையும் வீணடிங்க. இல்லை சார் நான் வரக்கூடிய குரூப் 4 வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது, சார் நான் ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கேன், ஓகே, ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், இல்லை போன குரூப் 4 நான் படிச்சிருக்கேன், போன குரூப் 4 ஓரளவுக்கு வந்து நான் படித்தேன், ஒரு 2 மார்க்கில் போயிடுச்சு, 5 மார்க்கில் போயிடுச்சு, 10 மார்க்கில் போயிடுச்சு, இல்லை போன குரூப் 4 தான் இந்த ஃபஸ்ட் அட்டெம்ட்டு, அதில் வந்து ஓரளவுக்கு மார்க் எடுத்தேன், ஆனால் வந்து ஃபுல்லாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ அப்பேற்பட்ட நபர்கள் அதாவது பாதி பெண்டிங் வச்சிருக்கு, அறக்குறையாக படிச்சிருக்கேன், எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன புதுசாக படிக்கின்றதை பற்றி திங்க் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கில் என்ன முடிச்சிருக்கும், இன்னும் என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருக்குது, ஸோ அப்போ படித்ததை நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணணும், படிக்காத புது டாப்பிக்கு எப்படி நம்ம பிளான் போட்டு படிக்கிறத பற்றி யோசிங்க. அப்படி யோசிச்சா கண்டிப்பாக நீங்கள் இன்னிலிருந்து உட்காந்து படித்தா கூட உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா சரியான திட்டமிடல் இருந்தோம், சரியான திட்டமிடல், சரியான பயிற்சியும் சரியான முயற்சியும் இருந்தால் அதுக்குண்டான வெற்றி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், அதான் வந்து உண்மையான விஷயமும் கூட. ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும், சரியா? ஏன்னா வெற்றி அடைந்தவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த பாதையுடைய கணம் தெரியாது, ஆனால் தோல்வி அடைந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தோல்வியுடைய கணமும் தெரியும், அந்த வந்த வழியுடைய பயண கணமும் தெரியும், ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா எதனால் தோல்வி அடைஞ்சிங்கிறத பற்றி யோசிங்க. அந்த மாதிரி திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிச்சு போன குரூப் 4 உங்களுடைய தோல்விக்குண்டான காரணத்தை அறிஞ்சு இந்த வாட்டி வந்து நீங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கு போன வாட்டி என்னென்ன தப்புலாம் பண்ணீங்களோ அதெல்லாம் பண்ணாமல் உட்காந்து நீங்கள் இன்னிலேருந்து படித்தா கூட உங்களால் குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? ஏன் அப்படின்னா எப்போவுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், எவ்வளோ நாள் படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியம், ஓகேவா? ஸோ 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறது முக்கியம் இல்லை, சிலபஸை கவர் பண்ணுறது தான் முக்கியம். சிலபஸை கவர் பண்ணி சரியான முறையில் நீங்கள் வந்து தேர்வு எழுதினாலே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தான், ஓகேவா? இப்போ நான் சொன்ன வரைக்கும் விஷயம் வந்து யாருக்கானது அப்படின்னா அறகுறையாக படித்தவங்களுக்கு, பாதி படித்து பாதி விட்டவங்களுக்கு, இல்லை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டவங்களுக்கு இந்த நவம்பர் 1 படித்தா உங்களால் கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ சார் இது வரைக்கும் நான் வந்து குரூப் 4னா என்னென்ன தெரியாது, இப்போ தான் சார் நான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை வந்து கஷ்ட கோத்ரூ பண்ணணும், ஓகேவா? ஏன் அப்படின்னா அதாவது சார் இப்போ படித்தா என்னால் கிளியர் பண்ண முடியும்
முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம கிளியர் பண்றோம் பண்ணாம போறோம்ன்றதுலாம் முக்கியம் கிடையாது. ஓகேவா, அதாவது இப்ப படிச்சா படிக்க ஆரம்பிச்சா கிளியர் பண்ண முடியாது சொல்றாங்க அப்படின்னா, அப்ப ரெண்டு விஷயமா படிச்சவங்கலாம் கிளியர் பண்ணிடுவான்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒன்னு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு தப்பான எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு தூரம் வச்சிருங்க. ஓகேவா, நம்ம வெற்றி அடைறோம் தோல்வி அடைறோம்ன்றது அப்பாற்பட்ட விஷயம், நம்ம முயற்சி பண்ணமான்றதுதான் முதல் விஷயம். அப்ப நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதுக்கேட்ட தேர்ச்சி வந்து நமக்கு கண்டிப்பா வரும். ஆனா நிறைய பேர் வந்து முயற்சியே பண்ணாம, அதாவது வாழ்க்கையில முயற்சி பண்ணி தோத்து போனவங்களோட முயற்சியே பண்ணாம தோத்து போனதான் நிறைய பேர். ஏன் அப்படின்னா, இது நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி முடிவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது உண்மையிலே முற்றிலும் தவறான முடிவு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா, சோ அப்ப என்ன பண்ணனா, இப்பதான் நான் படிக்க போறேன் கவலையே படாதீங்க. ஓகேவா சார், ரெண்டு வருஷமா படிச்சுக்கிறாங்க, நாலு வருஷமா படிச்சுக்கிறாங்க, அஞ்சு வருஷமா படிச்சுக்கிறாங்க, அவங்களால கிளியர் பண்ண முடியும் என்னால முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. சரியா, ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிக்கின்றது முக்கியம் இல்ல, கரெக்டா நம்ம படிக்கிறோம்ன்றது தான் முக்கியம். அப்ப சரியான திட்டமிடலுக்கு அப்படின்னா சிலபஸ் ரொம்ப முக்கியமானது. நீங்க குரூப் 4 எக்ஸாம் தான் படிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்க. என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அப்ப சிலபஸ் என்னென்ன டாபிக்லாம் இருக்கு, அப்புறம் அந்த ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தா சிலபஸுக்குள்ள டாபிக்லாம் தேடி படிங்க. எங்கெங்க இருக்குன்றத, தமிழ் நம்ம எங்க படிக்கணும், மேக்ஸ் எங்க படிக்கணும், ஜிகே எங்க படிக்கணும் பத்தி யோசிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சரியான ஷெடியூல், ஒரு ப்ராப்பரான ஷெடியூல போட்டு, ஓகேவா இப்ப நம்ம தமிழ்ல இருந்து 100 க்வெஸ்சன் கேட்கறோம், அப்ப நம்ம 100 டெய்லியும் படிக்கும்போது தமிழ் நம்ம கம்பல்சரியா வந்து பார்த்தா நிறைய நேரம் ஒதுக்கி படிக்கணும். அடுத்து பார்த்தா மேக்ஸ் வந்து 25 மேக்ஸ் கேட்கறாங்க, சோ அப்ப அதுக்கு நம்ம ரெண்டாவது ப்ரொனன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் யூனிட் 8 பாலிட்டி ஜியோகிராஃபி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம வந்து பிரித்து படிக்கணும். ஓகேங்களா, அதில் முக்கியமான டாபிக் வந்து நம்ம முதல்ல படிக்கணும், பேசி கம்மியாக இருக்கிற டாபிக் வந்து பின்னாடி படிக்கணும். அந்த ஐடியாக்கெலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சு படிங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கிறது மட்டும் போதாது, படித்தது வந்து நம்ம சரியான முறையில் தான் படிச்சிருக்கோமா, படித்ததுனா மண்டையில் ஏறிக்கான்றதை பற்றி நம்ம அப்பப்போ ரீகால் பண்ணணும். அப்போ அதுக்கு ரிவிஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது ரிவிஷன் பண்ணுறது. அந்த ரிவிஷனை நல்லா பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறலாம். அது அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன தான், நம்ம ரிவிஷன் பண்ணாலும் சரியான முறையில் தான் வந்து அந்த தேர்வு அணுகுறோமான்றதுக்கு நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணோம். முக்கியம் நிறைய மாடல் எக்ஸாம் நம்ம சேனலில் கூட பார்த்தா நிறைய மாடல் எக்ஸாம் நடத்திருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய இடத்துல நடத்துவாங்க, நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணாலே கொஸ்டின் பேப்பர் எப்படிலாம் வந்து எழுதலாம், ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஹேண்டில் பண்ணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஒரு 10-15 டெஸ்ட் எழுதி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணாலே கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். ஓகேவா சார், 3 வருஷமாக முடியாது, இந்த 3 மாதம் முடிய போதான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படியே நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது தான். ஸோ முடியும் நினச்சிறீங்க அப்படின்னா முடியும் நினச்சி நீங்கள் இறங்கி தோல்வி அடைஞ்சால் கூட அடுத்த முறை வெற்றி பெறலாம். ஆனால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து முடியக்கூடிய விஷயத்தை பற்றி முடியாமல் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் முடியாது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்திருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் கேட்காம யாருக்கிட்டையும் வந்து அதாவது இதுக்கப்புறம் படித்தா கிளியர் பண்ண முடியுமா அந்த கேள்வி நான் கேட்க சொல்ல, அந்த கேள்வி தயவு செஞ்சு யார்கிட்டையும் கேட்காதீங்க, கண்டிப்பாக முடியும். ஓகேவா, அது எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அந்த மாதிரியான வினாக்களை கேளுங்க, அது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சவங்க கேட்டீங்க அப்படின்னா பலனை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெகட்டிவ் பர்சன் வந்து இக்னோர் பண்ணிட்டு இந்த 3 மாதங்கள் உங்களுக்கான மாதம், இந்த 100 நாட்கள் நீங்கள் என்ன படிக்கணும் அதுதான் உங்களுக்கு லைஃப் அடுத்த கட்ட உங்கள் லைஃப் வந்து பார்த்தினா கொண்டு போகக்கூடிய விஷயமா இருக்கும். சரியா, ஸோ அந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு சரியான திட்டமிடல் தேவை. ஸோ அந்த திட்டமிடலை அந்த நவம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி அடையலாம். தேங்க்யூ.